வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம சேவல் படம் வரைகிறோம். இதை இந்த சேவல் படத்தை மெகந்தியை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த டிராயிங்கோட பேர் ஃப்ரீஹேண்ட் டிராயிங். சேவலை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவு. இந்த சேவல் தமிழ் கடவுள் முருகனுடைய வழிபாட்டில் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. முருகனுடைய வாகனம் மயிலுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சேவலும் வாகனமாக இருந்திருக்கு. நம்ம தென்தமிழ்நாட்டில் சேவல் வாகனம் முருகனுக்கு கிடையாது. இலங்கையிலேயும் பௌத்த சமய கோயில்கள் இருக்கிற இடத்துலையும் முருகன் சேவல் வாகனத்தில் அமர்ந்திருக்காரு. இதனாலேயே முருகன் சேவல் கொடியோன் என்று அழைக்கப்படுகிறார். நம்ம நாட்டில் முருகனுக்கு சேவல் கொடி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலில் இருக்கிற முருகன் சேவலை கையில் வச்சிருக்கிறாரு. சேவல் அக்னியோடைய வடிவமாகும். அதுபோல் வீரத்தோட அடையாளமாக இந்த சேவல் இருக்குது. சேவல் எப்பயுமே சோர்வடையாது, சண்டைக்கும் அஞ்சாது, கடுமையான நெஞ்சு உறுதியோட போராடும் தன்மை கொண்டது சேவல். மற்ற பறவையை விட சேவல் அதிக வீரம் கொண்டதாக இருக்கு. விடிகின்ற காலை பொழுதை நமக்கு சேவல் தன்னுடைய கம்பீர குரலால் கூவி நம்மளை எழுப்புது. கடவுளால் முருகப்பெருமான் தேரில் உள்ள கொடியில் அக்னி தேவனே ஆக இருந்து கூவுகிறான் என்று கந்த புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. வண்ணங்களில் காணப்படும் சேவல்கள் வீரத்தின் அடையாளமாகவே இருக்கிறது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.